அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள். கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடமல, உள்ளே வாழ்ந்து வந்தே மனசுல, இப்ப மண்ணா தெரிஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா தொடர்ந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடமல, உள்ளே வாழ்ந்து வந்தே மனசுல, இப்ப மண்ணா தொடர்ந்து மறைஞ்சு போச்சு ஆசையே. என்று சொல்றதெல்லாம் உண்மையா, காதலி ஒரு தொல்லையா, திறந்தா வழிகளே, காலை எடுத்தா நடவில்லை, வாழ்ந்து வந்தே மனதிலே, இப்ப மண்ணா தரந்து மறந்து போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கடுப்பு வந்தது பின்னாலே, ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே, சங்கூரியில் நமக்கு ஒன்றும் சரியில்லை, என்ன திறந்தா வழி இல்லை, காலை எடுத்தா நடவில்லை. உள்ளமே உனக்கு தான் சிறே, உனக்கு தான் உன்னையோ இல்லையோ பிரித்தான் உலகம் இல்லையடி, பண்ணிக்கோ வீடுக்கும் என்னைக்கோ உலகம் இல்லை, வாழ்ந்த உன்னோடையே மட்டுமே வாழவே இல்லையோ மன்னோடையே, அண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை. ஏதோ ஒரு காலம் யாரவர் எதற்காக என்ன மொத்தப்பா பாட்டு பாடு பாடுன்ட்டு கடைசியில் பாடும்போது கூட அங்கே திருப்பிக்கிட்டே இருந்தா, இந்த பாட்டு இல்லையா, இந்த பாட்டு இல்லையா, பாட்டு இல்லையா, அது வேற பாட்டு. அடி ஆக்கி ஆட்டி ஆக்கி ஆட்டி என்னம்மா மாதிரி ஆயிருதே, அந்த பாட்டு தானே. மொத குஞ்சுக்கு ஏறுதேடி ரெண்டு பிள்ளையை சுற்றி வந்தேன், ரெண்டாவது குஞ்சுக்கு ஏறையடி மூணு பிள்ளையை சுற்றி வந்தேன், ஏன் குஞ்சுக்கு ஏறதேடி போகையில் இப்போ ஒரு பேசா பாடு, நீ படுக்கிறியாலே ஓ இம்சை தாக்கப்பில் பாடு பேச்சாப்ப. முத்தப்பா பாட்டு முத்தப்பா பாட்டுன்னு உனக்காத்த வெளியில் வரும்போது, அதாவது தம்பி வந்து சொன்னாப்பில் உள்ள அவர் அவர் சித்தப்பா என்னையே கூத்துட்டு போயிட்டார். யார் அவர் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று உற்றுப்பட்டு நோக்கி பார்க்கும் பொழுது என்ன போல சுத்தமாக இருக்க. ஆமாம், சரக்கு சுத்தமான சரக்கு, ராயல் பேலஸ்.
மண்ண மேல கொண்ட போட்ட சாமியாரு எந்த ஊரு படுங்க நேரம் படத்துக்கு இப்ப மண்டே மேல கொண்ட உடனே சிரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. தலையில முக்காடா போற மாதிரி தொழுகு போற மாதிரி பாடு இப்ப பாடு. மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரு எந்த ஊரு எடுத்து போரு கூறு 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 நாராயணன் அவர் கொடுக்கல கடன் போட்டுருக்கேன் இந்த முருகனுக்கு சம்பந்தம் இருக்க ஏதாவது ஏதோ ஒண்ணு எனக்கு முருகன் தான் பெரிய ஆளு தம்பி யாரு கேக்குறேன் யாரு கேரணி யார் யாருக்கு தம்பி என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னா தம்பி சொல்லதான் வழக்கம். உங்களை பார்க்கும்போது பெரிய மனுஷன் வாங்க சாமி நல்லா இருக்கீங்க நம்மளுக்கு வந்து திருவிழாக்கு வந்து சிறக்கிறதுக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டோட பண்பாடு. இந்த உலகத்துல தம்பிக்கு தாப்பா பெருமை அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை என்ன தம்பி பெருமை எப்படி சொல்லுங்க. முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தானையா வலிமை கூட இருக்குன்ற உலகத்துல ஓஹோ அதான் தம்பிக்கு பெருமைன்னு சொல்ல வந்தேன். பழனிமலை போயிருக்கீங்களா நல்லா போயிருக்கமே. முதல்ல யாரை கும்பிடுவோம் கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி விட்டு மேலே முருகனை போய் வணங்குவார்கள். விநாயகர் அண்ணனா தம்பியா விநாயகர் அண்ணன் தான். அப்ப அண்ணனுக்கு தானே சொல்லிருக்கான ஐந்து கரோ துணை ஆணை முகத்தனை இந்த நிலமறை போட்டு மட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்துகள் வைத்து அடி போடுறோம் அதே விநாயகனுக்கு சொல்லையா குண்டு உள்ள குள்ள வேற வெள்ளி மூக்கல விநாயகனை சரணம் சொன்னானே. என்ன சொல்ற அல்லல் போ வல்வினை போ அன்னை வீட்டில் பிறந்து சொல்லைவோம் போகா தீரப்போ நலசுர குணமதிய மாமூர்களை விட்டு இருக்கும் செல்வ கணபதியை கைதுள்ளக்கால் என்று சொல்லி கிணங்க ராமராம நாராயணனுடைய நாமத்தில் பெரிய ஆலியான் பள்ளியனை அவன் கடந்த ஆளி வரையும் மன்னித்தாமே புலியான் பூனை புறமறுத்த பொற்சிலையே பூட்டுகின்ற யானை எகல நடவேன்னு சொன்னானே. கற்கை கசடர கற்பபை கற்பபை நிற்க அதற்கு தகவென்று சொன்னானையா செல்வத்தில் செல்வத்தில் எல்லா தலையில போட்டு
மற்ற மகிழ்ச்சி சாமி, சரி சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்வி, என்ன கேள்விப்பட்டீங்க, யாருக்கிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க? நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, சரி, நல்லா படிச்சிருக்கீங்க. தேவையா உனக்கு? என்னையா தேவையான்னு கேக்குற, தேவைப்பட்டதுனாலதான் வந்திருக்கேன். உன் வயசு என்ன? அந்த அம்மா வயசு என்ன? எந்த அம்மா சொல்ற? நீ யாரு? நீ போய் போய் அந்த பொம்பளை கிட்ட தேவையா உன்ட்ட? ஓ, எந்த அம்மாயா, எந்த பொம்பளையா? என்ன முட்டை முட்டையா சொல்ற? இந்த சாவித்திரிட்ட போனிய? அந்த சாவித்திரிட்ட போனது நான் தான். பரவாயில்ல, இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கேப்பா. ஒத்துக்குச்சு? அது ஒத்துக்கிட்டதுனால தான் நான் போனேன். சனியா முடிச்சோம். நான் ரெண்டு மணி நேரம் கேட்டேன், ஒத்துக்க மாட்டேன்டாயா? நீ கேட்டா ஒத்துக்க மாட்டேன்டாயா? சாவித்திரி, யோ, அந்த அம்மா கிட்ட நீயா? சைஸா கேட்டு பார்த்தேன், ஒத்துக்க மாட்டேன்டா. சனியா முடிச்சோம். அம்மா, வீட்டுல ஆளு இருந்தாங்களா? இல்ல, நான் போகும்போது யாருமே இல்லையே. அட, நாம பேரு நாலு பேர் தாண்டி வர முடியல. பேண்ட புடிச்சு என்ன எழுத்து அடிச்சுட்டாங்க. என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலையப்பா? சாவித்திரி தான் நான் சொல்றேன். நீ எந்த சாவித்திரி சொல்ற? முதல்ல போய் இறந்த கணவனை உயிரிழப்பு வந்தாலே வாப்பா, யமலோகம் வரைக்கும் போய் இறந்த கணவனை கற்பின் மகிமையாலே உயிரிழப்பி கொண்டு வந்தாலே அந்த சாவித்திரி நான் சொல்றேன். சாவித்திரி எழுப்ப போனேன். நாராயணா, நாராயணா, நாராயண வருவாரா? நாராயண கூப்பிட்டா தான் வருவாரு. நீ கூப்பிட்டா நீ ஐயா அதனால கூப்பிடுற? என் முன்னாடி நான் எழுப்ப போறப்பா. யோ, அது எனக்கு தேவைப்படுது, நான் கூப்பிடுறப்பா. எனக்கு தேவைப்படுது, நான் எழுப்ப போறேன். உன் முன்னாடி கூப்பிடுங்க, இப்ப அவசியம் இல்லையே.
எனக்கு அவசியம் நான் கூப்பிடுவேன். என்ன அப்படி அவசியம் வந்துருச்சு உனக்கு? நீ அதுக்கு நாராயணன் ஐயா பக்திமர் அவனுடைய சிஷிய புள்ள நானு, என்னுடைய குருநாதரி, அவரை வணங்கித்தான் நான் தொழிலை தொடங்கணும் அப்படிங்கறக்காக கூப்பிடுறேன். எனக்கு தொழில் ஆரம்பிக்க லேட் ஆயிருச்சு, அதனால நான் முன்னாடியே போய் எழுப்ப போறேன். அப்பா நீ செய்யற தொழில் வேற, நான் செய்யற தொழில் வேற, சரியா? இருக்கட்டும், வேற என்ன நினைக்கிறேன்? அப்படி என்ன தொழில்? சரி சரி டேய் அறிவு கட்டம். ஆமா நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூவாசையும் இல்லாத பண்ணா என்னது? மூன்று ஆசைகளுமே இல்லையா? மண் பெண் பொன் பொம்பளை வேண்டாம் ஐயா. நீங்க எல்லாம் சீப்படுறது பார்த்தாலும் நான் வேறையா? இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவர வாழ்க்கை மேல் என்று சிற்றின்பம் வேண்டாம், பேரின்பத்திற்கு சென்றவன் நான். முப்பிரிவில் கல்யாணம் ஆச்சு. முப்பிரிவிலே ஆனது. நாரதனுக்கு எல்லாரும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. நாரதன் கட்ட பிரமச்சாரி, பிரமச்சாரியா இருந்து ஐம்பது, அதாவது முப்பிரவிலே பிரம்மனுடைய வலது தொழிலை உதித்ததும் முதல் பிறப்பு. இரண்டாவது பிறப்பு கந்தர்வ உலோகத்திலே கந்தர்வ ராஜனுக்கு 52 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தது. நான் தான் உபனன் என்பவனுக்கு உவர்க்கனாக கந்தர்வ உலோகத்திலே பிறந்து அந்த 52 பெண்களை மனம் முடித்தவன். 52 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணல. சரி, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கா ரெண்டு வீட்டுக்கா? ஓ மூணே முக்கால் நாளைக்கு திருமணம். மாத்திரை எதுவும் போட்டுக்குவே? ஏ மாத்திரை நீ? அந்த ஏக்குதான் மாத்திரை. யோ அந்த ஏ இல்லப்பா, நீ சொல்லுவது வேறு, நான் சொல்லுவது வேறு. நாங்கள் இல்லறம் என்று சொல்லக்கூடிய கூடுவதற்காக திருமணம் முடிப்பது கிடையாது. சாப்பிடுவேன். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அனுபவம் பேசுது. இது இப்போ உங்களுக்கு இந்த ஆசை? ஆசை இல்லை இல்லை, எனக்கு அப்புறம் மரியாதை இல்லை, பேசக்கூடாதுல்ல. பொம்பளை ஆசை கல்யாணம் ஆகலை. ஆகலை. இது என்ன சிப்ளா கட்டைன்னு பேர். இதை வச்சு தான் அடிச்சுக்கிறேன், என்னுடைய பாட்டுக்கு வச்சு அடிக்கிறேன். கட்டி வச்சு அடிக்கிறீ புலங்குற புண்ணா போயிடாத நாராயணா. அங்கே ஏன் கை போகுது உனக்கு? அடிக்கிறது மேல கையா கீழே போகுதுன்னு சும்மா கேக்குறேன் சாமி. ஐயா மேலதான் வச்சு அடிக்கிறது, அப்படியெல்லாம் புண்ணாகாது. உங்க சவரி எப்படி வேணாலும், என் சவரியத்துக்கு எப்படி வேணாலும் வச்சு அடிப்பேன். உங்க சாமியா உங்க சவரிய நீங்க அடிச்சிட்டு எப்படி வேணாலும் அடிப்பேன். இப்ப பொம்பளை வேண்டாம் இல்ல, உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டாக, நினைப்பு உண்டாகவில்லைன்னு சொல்லணும். ஏன் பொம்பளைய பத்தி பேசினா கடுப்பு உண்டாகிறீங்க? கடுப்பு உண்டாகிறீங்கன்னு கேட்கணும். ஏ வருவா, ஏ மாமா, ஏய் சாமி வெறுப்பு உண்டாயிட்டாரு. யோ வெறுப்பு உண்டாயிட்டாருன்னு சொல்லணும். ஐயோ உங்க கூட பேசி வேற பேச்சு வந்த கசப்பு உண்டாகாம, கசப்பு உண்டாகாமல் இருந்தா சரி. ஏப்பா நீ படுத்துங்களா, மைசெட் ஆப்ரேட் பண்ண ஒரு ஆள் போதும்டா, ஏற்கனவே அத்தனை பேர் உட்காந்துருக்கிய நமக்கு இருக்குதான். இப்படி பேசுனா தூக்கம் வராதா? எப்படி தூக்கம் வரும்? சரி சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருக்கு சாமி. சரி நன்றி, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம் சாமி. சரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறதான் வேணும். என்னை பத்தி உங்களை பற்றி ஒரு சில விவரம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் பேரு என் கதையை நானே சொல்றேன் சாமி. என்ன உன் கதையை நான் ஒப்பிக்க போறியா? அப்புறம் என்ன உங்க கதையை நீங்க சொன்னீங்கல்ல, கேட்க கேட்க சொல்லணுமா இல்லையா? ஆமா நான் இல்லை, நானே எங்க சொல்லுவாப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு லெஸ்ட். இதில் எங்க அப்பா பேரு நம்பிராஜன் சாமி. சரி, அம்மா பேரு நங்கமோகனி. நங்கமோகனி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. மொத்தம் சிங்கிள் ஓட்டிருப்பாங்க போல இருக்கு. சரி, ஆம்பளை பிள்ளை. ரெண்டாவது சிங்கிள் ஓட்டிருப்பா உள்ள இருக்கு, ஆம்பளை பிள்ளை. பாத்துருப்பா உள்ள இருக்கு? இல்ல சாமி, எங்க அப்பா தான் பாத்தாரு நான் இல்ல. சரி, இப்படி தொடர்ந்து 7 சிங்கிள் ஓட்டிருப்பா, 7 சிங்கிள் ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. எங்க அம்மாவுக்கு எரிச்சல் ஆயிருச்சு. எரிச்சல் ஆயிருச்சு. என்னடா பேரு ஆம்பளை பிள்ளையா? எது எரிச்சல் ஆச்சு? எரிச்சா இதாயிருச்சு தான்டா சொன்னேன். ஏன்னா சிரிச்சு கீழே விழுந்துட்டியப்பா. எப்பா உங்க அம்மாவுக்கு எரிச்சல் ஆயிருச்சுன்னு சொன்னே, எது எரிச்சல் ஆச்சுன்னு கேக்குறேன். எங்க அம்மாவுக்கு எரிச்சல் அப்படி ஆயிருச்சுன்னா கீழே விழுந்துட்டாங்க ரெண்டு பேரும் புரியுது. எரிச்சல் உண்டாயிருச்சு, எரிச்சல் உண்டாயிருச்சுன்னா எதுயா எரிச்சல் ஆச்சு? செயல்பாடு வேற இல்ல. அப்பனுக்கு செயல்பாடு நீ எப்படா சொல்ல? ஏழு பிள்ளைக்கு மேல பெக்கலையா? நாங்கடா சொல்லணும். அது நீ எப்படி சொல்ல? நீயா போன எங்க அப்பன்ட்ட?
சரி அப்ப என்ன போச்சு? அப்புறம் எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வீடு இருந்திருக்கும் போல இருக்கு. உங்க அம்மாவுக்கு சின்ன வீடா? உங்க அப்பாவுக்கு சின்ன வீடு? அப்பனுக்கு சின்ன வீடு இருந்திருக்கும் போல இருக்கு. சரி, அந்த பொம்பளைக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா? சரி, என்னைய கொல்லணும்னே முடிவு பண்ணி. சரி, முடிவு பண்ணிருக்கு. புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தாத்த. என்னது? என்ன பால்? எனக்கு தலைவலி தீரும் சொல்லி உடனே நடிச்சிருக்கும் போல இருக்கு. சரி, உடனே என்னைய புளிப்பால் கொண்டு வர சொல்றதுக்காண்டி எங்க அல்பு என்ன ஒன்னாரு, நீ புலி வேட்டைக்கு போடான்னாரு. அப்ப புலி வேட்டைக்கு போறப்ப பெருமான் ஒரு கனிய கொண்டு வந்தாரு. கனிய கொண்டு வந்து கொடுத்து யார் இந்த உலகத்தை முதல்ல செய்கிறாங்களோ அவளுக்கு அந்த கனின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சாரு ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் போட்டி வச்சாரு. அப்ப போட்டி வச்சதுல அஞ்சு பேர் இருந்தாங்க. பர்மன், வீமன், முருகன், ஐயப்பன், வீரப்பன், செத்திருவன். என்னையா வீரப்பன் செத்திருவானா? யாரு ஜாகிறது? கனியை கொண்டு ஆஞ்சநேயர அறிவு கட்டவனே. கனியை கொண்டு வந்து நாளைய கொண்டு வந்து கந்த புராணம்லப்பா. யோ, ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் வரலையா? ராமாயணத்துல வராரு. அப்ப வந்தா சரி, அதான் கதை நினைக்கிறேன். அங்கேயே கனி விட்டு வந்தாரு. அப்ப கனியை கொண்டு வந்து கொடுக்க போறப்ப என்ன ஆகி போச்சுன்னா, பரதன், செக்குதுவன், ராமன். டேய், உன்னை உரிச்ச விடுவேன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அது என்ன கிண்ணி? வாய்ப்பு இல்லாம போச்சு. எதுக்காக வச்சிருக்கிய அந்த பிள்ளை? அதாவது உங்களுடைய தோல் வள்ளிக்கு தோழி உங்களுக்கு ஒரு ஆளுன்னு சொல்றிய, எதுக்காக வச்சிருக்கிய? நான் தான் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறே அப்படின்னு. சரி, இல்லைன்டா அப்பா. சரி, என் பொண்டாடி காதில் கெடுத்துட்டா கொண்டு விடுவேன். அவ்வளவுதான். இவன் நாடகத்துக்கு வர்றான்னு தெரிஞ்சாவே காலையில வீட்டுக்கு போனா சண்டை வந்துடும். தான் சார் ராணி அப்படின்னு. சரி, இருக்கட்ட, கிளப்பி விட்டு போயிடாத. ராஜா ராணி நல்ல பொருத்தம். நீ அதோட கொடுத்துட்டு போ. சரி, இருக்கட்டா. இருந்தாலும் கூட இந்த தங்கைன்னு சொல்லி உங்க கூட பிறந்ததா? அது அதான் சாமி, இந்த புளிப்பால் எடுக்க வேட்டைக்கு போனேன்ல, போய் அப்ப வள்ளி கிழங்கனோட ஒரு பள்ளத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? குழந்தை குகா குகா என்று கட்டியது. ஆஹா, குகா குகா என்று கேட்டவுடன் போய் பார்த்தது யாரு? என்று பெயர் சுட்டி வச்சாச்சு. ஐயா, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைதானு எதை பார்த்து கண்டுபிடிப்பீங்க? அதை நான் சொல்லணும். ஊர்ல விளக்க மாத்திரி வாங்கிட்டு போன உனக்கு ஒரு ஆசை? சரி, இருக்கட்டும். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு? யாழ், உங்களுடைய ஆளு. அழைத்து வாருங்கள். லேடிஸ் அடிச்சு விடாம போங்க. மழை பெய்தா? அம்பட்டும் புண்ணியம். இந்த நிகழ்ச்சியை வைத்த அனைத்து நல் உள்ளங்களும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தும் மங்காத புகழோடு இருப்பீங்க. மழை பெய்யறது அம்பட்டு புண்ணியம். நேத்து மழை பெஞ்சிச்சா? தயவுசெய்து மழை வருதுன்னு தப்பா நினைக்காதீங்க, தவறா நினைக்காதீங்க. அதுல திருவிழா கூட்டி எட்டு நாளைக்குள்ள மழை வரணும். வரணும். புண்ணியவான்கள், கண்ணியவான்கள், நல்ல யாரோ ஒருவர் இங்க இருக்கீங்க. இருக்கா? மழை வருது. நல்லா இருப்பு. நல்ல ஒரு அந்த ஒரே கண்ணியவான் அந்த அவர் தான் நினைக்கிறேன். மாமந்தன் இப்ப அடியா பச்சு போறே பாரு. நல்ல ஒருங்கிற அப்புறம் படு யாங்கிற மழை வருது. அவர்னாலதான் மழை வருதுங்கிற. அவர்னாலதான் மழை வருதுங்கிற. அவர்னால இல்ல, புண்ணியவன் கண்ணியவன் இது தண்ணியவன். என்னை விட்டுட்டு குடிச்சல உங்களுக்கு இந்த மலையில போத ஏறாம போகும். ஏதோ மூத்திரமா போகும். வாழைங்க சரக்கு பூரா மூத்திரமா போதான்.
அடி அம்மாடி ஆகிர பவானி தரட்டுமே தாண்டி உலகில் பல கோடி நூறு ஆண்டு வாழ வேண்டும். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு வள்ளியம்மா. வள்ளியோட அம்மா இருக்காங்களா இல்ல வள்ளிதான் இருக்காங்களா? வள்ளிதான் இருக்கா? உன்கிட்ட கேக்குறேன், நான் பார்க்கிறேன்.